இங்கேயும் சமையல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இந்த வாரம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நவராத்திரி தான் வந்து கொண்டாட போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு நவராத்திரி டிஷ்ஷோட தான் உங்களை சந்திக்க போகிறேன். ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாம்பரமில் இருக்கக்கூடிய மிஸ்ஸஸ் ஈஸ்வரி அவங்களோட வீட்டுக்கு தான் வந்திருக்கும். வணக்கம், வணக்கம், ஹாப்பி நவராத்திரி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோங்க. எஸ் நல்ல மங்களகரமாக இருக்கீங்க. நவராத்திரினா இப்படி தான் இல்லை, வீடை மட்டும் டெக்கரேட் பண்ணாமல் நம்மளும் டெக்கரேட்லாம் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை வருஷமா கோலை செலிப்ரேட் பண்ணிட்டு? 19 இயர்ஸாக செலிப்ரேட் பண்ணிருக்கோம். ஸோ எதுக்காக இந்த நவராத்திரி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க? இது பொதுவாக நமக்கு ஆரிஜின் எப்படி ஆரம்பிச்சதுன்னா துர்கை, சரஸ்வதி அண்ட் லக்ஷ்மி மூணு பேரையும் வந்து வழிபடுற ஒரு 9 நாட்களுக்கான பெண்கள் வழிபடுற நாட்களாக தான் இந்த நவராத்திரிங்கிறத ஆரம்பிச்சுது. இதில் வந்து நம்மளோட அழகுணர்ச்சியும் வெளிப்படும், அஸ் வெல் அஸ் நம்மளோட கிரியேட்டிவிட்டியும் வெளிப்படும், அஸ் வெல் அஸ் நம்மளோட பக்தி அப்படிங்கிறதுக்கான ஒரு 9 நாட்களாக இது வந்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து. எஸ், எப்படி அந்த கொண்டாட்டத்தில் எப்படி ஆடல் பாடல் சாப்பாடு முக்கியமோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம ஒவ்வொரு விதமான டிஷ்ஷெல்லாம் சமைச்சு எல்லாரையும் வெல்கம் பண்ணி அவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுப்போம். ஸோ வீட்டுக்குள்ளே நிறைய கல்ச்சுரல் திங்ஸ் எல்லாமே நடக்க செய்யல. ஸோ இன்னைக்கு நம்மளோட நேயர்களுக்காக என்ன டிஷ் இன்னைக்கு வந்து? நான் இல்லை, இதை பார்க்குறப்பே தெரியுது, ஆனால் ஏதோ ஒரு குழி பண்ணியாரம் அந்த செட்டப்பில் வச்சுருக்கீங்க. இது வந்து கேரளாவோட ஸ்பெஷல் ட்ரெடிஷ்னல் ரெசிபி, உண்ணியப்பம்னு சொல்லுவாங்க. பச்சரிசி, தேங்காய், வெல்லம், எள்ளு, வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு பண்ணுறது. ஸோ எப்போவுமே நம்ம சுண்டல் கொடுப்போம், ஒரு அஸ் அ சேஞ்ச் ஒரு குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ ஒரு ஸ்வீட் டிஷ் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னும் போது நம்ம இந்த உண்ணியப்பம் செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாரும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து உண்ணியப்பம். ஸோ இது வந்து ஒரு கேரளா டிஷ், பட் ஆனால் நவராத்திரியில் நம்ம இதுவும் செய்வோம். இன்னைக்கு உங்கள் எல்லாருக்காகவும் நவராத்திரி ஸ்பெஷலில் உண்ணியப்பம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்ப்போம். அரிசி ஊற வச்சு எடுத்துக்கணும், வெல்லம், தேங்காய், ஏலக்காய், எள்ளு, வாழைப்பழம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பச்சரிசி எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஓகே, இப்போ 1 கப் பச்சரிசினா ஒரு 1/2 கப் வெள்ளத்துல இருந்து 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, சோ டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்வீட்னஸ் ஆஃப் தி சாய்ஸ். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெள்ளத்தை வந்து நம்ம காய்ச்ச போறோமா? கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கிறோம். ரொம்ப பாகு பதம்லாம் வேண்டாம், கொஞ்சம் கரையற அளவுக்கு வந்தா போதும். சும்மா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்தி நம்ம அந்த வெள்ளத்தை மட்டும் கரைச்சிக்கணும். சோ நம்ம இவ்வளவு அரிசி எடுக்கறோமோ அதுல இருந்து ஒரு 1/4 அளவுக்கு வந்து நம்ம வெள்ளம் எடுத்துக்கலாம். ஆமாங்க, ஆமாங்க. இந்த வெல்லம் கரையற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நீங்க பாகு பதம்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அது வந்து சூடா கரஞ்சா போதும். கரஞ்சா போதும். ஏன்னா கரஞ்சி வடிகட்டிட்டோம்னா நமக்கு அதுல இருக்கிற மண் எல்லாம் போயிடும். ஈஸியா நம்ம எடுத்துறலாம். அந்த மண் எல்லாம் போயிடும் அந்த அளவுக்கு தான். சோ இது கரஞ்சோனே நம்ம வடிகட்டிக்கலாம். சோ ஓகே, ஒரு 19 வருஷமா நீங்க குழு வைக்கிறப்போ நிறைய சவாலஞ்சஸ் அண்ட் நிறைய கான்செப்ட் திங்க் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த வருஷம் நம்ம பார்க்குற குழு வந்து என்ன கான்செப்டில் இருக்குது? இந்த வருஷம் நாங்கள் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் செலிப்ரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த கான்செப்டில் எடுத்திருக்கோம். லைக் ஃபெஸ்டிவல்ஸ்ன்றது நம்ம ஹிந்து, முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் நம்ம என்ன மாதிரியான விழாக்கள் நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிறத வச்சுருக்கோம். அஸ் வெல் அஸ் நமக்கு செலிப்ரேஷன்ஸ் அப்படின்னும் போது ரைட் ஃப்ரம் சைல்ட் பர்த்லேருந்து நம்ம என்னென்ன விழாக்களும் என்னென்ன விசேஷங்களும் நம்ம வாழ்க்கையில் வந்து கொண்டாடிட்டு இருக்கோன்றத வந்து போர்ட்ரே பண்ணுற விதமாக நாங்கள் இந்த வருஷம் நாங்கள் குழு வச்சுருக்கோம். சூப்பர் சூப்பர். அதுக்காக நிறைய மெனக்கெட்டு இருப்பீங்கல்ல. ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது தாண்டி இதை வந்து திரும்பி நம்ம பேக் பண்ணி நெக்ஸ்ட் இயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிறது வந்து ஒரு சேலஞ்சிங் ஜாப், ரொம்ப ஒரு டஃப்பான விஷயமா இருக்கும். ஸோ ஹவ் ஹெல்ப்ஃபுல் யுவர் ஃபேமிலி? பிகேஜ் வந்து நம்ம நடு வீட்டில் வந்து இதை செய்கிறோம், இல்லைன்னா எனக்கு ஒரு பேஷன் இருக்குது அதை வந்து நான் ஒரு என்னோடய ரூம்குள்ளே செஞ்சுக்கிறேன்னா அது பிரச்சனை கிடையாது. பட் நம்மளோட வீட்டில் வந்து ஒரு சென்டர் ஆஃப் த திங்ஸில் நம்ம பண்ணுறோன்றப்போ ஸோ ஃபேமிலி பயங்கரமான சப்போர்ட்டாக இருக்கும். ஆமாம், எங்கள் ஃபேமிலியில் 4 மெம்பர், நானும் அவர், எங்களோட 2 குழந்தைங்க, நாங்கள் 4 பேருமே இதில் டோட்டல் இன்வால்வ்டு. ஸோ நாங்கள் 4 பேரும் சேர்ந்து தான் இதை பிரித்து எடுத்து வைக்கிறதுலேருந்து திருப்பி பேக் பண்ணி வைக்கிற வரைக்கும் நாங்கள் 4 பேரும் சேர்ந்து தான் செய்வோம். ஸோ நாங்கள் எல்லாருமே இன்வால்வ்டு, இந்த கொலுன்ற விஷயத்தில் மாத்திரம் நாங்கள் 4 பேருமே இன்வால்வ். ஸோ என்ன தான் நம்ம அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் அம்மாக்கும் பொண்ணுக்கும் சண்டைலாம் வந்தாலும் இந்த விஷயத்தில் வந்து ஜாயின் ஆயிருவோம். அஃப்கோர்ஸ், அஃப்கோர்ஸ். அப்போ பெருசாக நடக்குமா? அஃப்கோர்ஸ், எல்லா வீட்லையும் இருக்கிறது தானே. இந்த வீடு மட்டும் என்ன விதி விளக்கா அப்படின்னு. சார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? சார் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. சார் பிஸ்னஸ் பண்ணாங்க. ரெண்டு பேருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பசங்க, பசங்க வந்து பெரியவ காலேஜ் படிக்கிறாங்க. ஓகே, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க. பையன் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காங்க. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. நீங்க ஹவுஸ் வைஃப் தானா மொத்தமாவே? நான் ஆக்சுவலி ஃபேஷன் டிசைனர். என்னோட பொட்டிக் இருக்கு இங்க தான், என்னோட பொட்டிக் இருக்கு. ஸோ பண்ணிருக்கேன், பொட்டிக்லாம் வச்சிருக்கேன். எப்படி நீங்களும் ஃபேஷன் டிசைனிங், உங்களோட டாட்டரும் ஃபேஷன் டிசைனிங்? மேபி அந்த ஜீன் வந்திருக்கலாம். சார்
நம்மளை ஒரு ஜீனை நாலு நாளைக்கு போட்டுட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரியான வேர்த்லெஸ்ஸான ஜீன்ஸாக இருக்கிறதோ இந்த மாதிரி ஜீன்ல இருந்தாவது நம்ம ப்ரொஃபஷனலி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ ஓகே, நம்ம வந்து வெள்ளம் கரைஞ்சிருச்சு இதை நம்ம வடிகட்டிட்டு ஓகே அரிசி எடுத்து போட்டு இதில் மிக்சியில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு நம்ம பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். எஸ், இப்போ வந்து நம்ம 2 மணி நேரம் வந்து பச்சரிசியை ஊற வச்சிருக்கோம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அரிசி எடுக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு 3/4 அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளம் எடுத்துக்கோங்க. இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் எவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்றீங்களோ அதை பொறுத்து தான். ஸோ வெள்ளத்தை வந்து நம்ம சுடு தண்ணியில் போட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸோ வெள்ளம் அரிசி அது கூட என்னென்னலாம் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஒரு 4 ஏலக்காய் ஓகே, ஒரு பழம் மஞ்சப்பழம் ஒன்று, ஸோ அதை கொஞ்சம் பொடியாக அரிஞ்சு அந்த மாவுலேயே போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்ல திக்காக ஒரு இட்லி மாவை விட இன்னும் கொஞ்சம் திக்கான பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு இருந்தோம். எஸ், இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி அப்புறமா வெள்ளம் வாழைப்பழம் ஏலக்காய், ஸோ இது அஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா அடுத்தது என்ன பண்ண போகிறோன்றதை வெயிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த நவராத்திரியில் உங்கள் எல்லாருக்காகவும் நம்ம உண்ணியப்பம் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசியை ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு அது கூட வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் ஏலக்காய் அதுக்கப்புறமா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அரிசி எடுக்கிறீங்களோ அதில் வந்து 3/4 அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெள்ளம் எடுத்து அதை வந்து சுடுதண்ணியில் கரைச்சதுக்கப்புறமா மூணுத்தையும் ஒன்றா போட்டு நீங்கள் மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சிலாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம அரைச்ச மாவு பார்த்திங்கன்னா இட்லி மாவை விட கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிலே இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம இதில் வந்து எள்ளு ஓகே கொஞ்சமாக எள்ளு நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொப்பரை தேங்காய் ஓகே, ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சோம்னா இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி இதை வந்து ஊற்றி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பணியாரக்கல் எடுத்து அதில் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஓகே, இது வந்து நம்ம கேரளா ஸ்பெஷல் அப்படின்றப்போ டெஃபினட்டாக தேங்காய் எண்ணெய் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அது வந்து சூடானதுக்கப்புறமா நம்ம ஊற்றி சூடானதுக்கப்புறம் இந்த மாவு ஊற்றிட்டு நம்ம ஒரு சைடு வெந்தவுடனே திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாம், பொறிச்சு எடுத்தால் ரெடி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம கொழுவை பற்றி பேசலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன்ஸ்லாம் வந்து கலந்துருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரும்பி வந்து ரீபேக் பண்ணி நம்ம திரும்பி எடுக்கிறப்போ அதை வந்து செட்டை வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் மேட்ச் பண்ணாமல் இருக்கணும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒவ்வொரு ஸ்டோரி வச்சுருக்கீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். நமக்கு நவராத்திரின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கொலு வைக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். முதல் படிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரின உயிர்கள் இருக்கணும். ஓரின உயிர்கள்லேருந்து இரின உயிர்கள், மூன்று உயிர்கள், மூரின உயிர்கள், அது மாதிரி போயிட்டு மனிதர்கள், தெய்வங்கள், தெய்வ அவதாரங்கள் அப்படிங்கிற படியில் வந்துட்டு உயர் படிகளில் வந்து தெய்வங்கள், தெய்வ அவதாரங்கள், அதாவது மனிதர்கள், மகான்கள், அதை விட ஒரு படி மேலே இப்படிங்கிற ஆர்டரில் தான் நம்ம இந்த கொலுவெல்லாம் வைப்போம் நம்ம. ஸோ அந்த அந்த அரேஞ்ச்மெண்ட் படி நம்ம வந்து இந்த கொலு அந்த ஆர்டர் படி நம்ம கொலுவில் வந்து அரேஞ்ச் பண்ணணும். படிக்கட்டு பரசுராமர், ராமர், கிருஷ்ணர், பலராமர், அதுக்கப்புறம் கல்கி, இந்த ஆர்டர்ல வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பொம்மைங்களை நம்ம அடுக்கும் போதும் அதுக்கான ஆர்டர் படி நம்ம அடுக்கும் போது அதோட தத்துவம் மாறாமல் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, இதை வந்து ஃபுல் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்க வந்து பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு கிளியரான ஒரு வேல்யூஸ் நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து கொலு வைக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கொலுஸ் பார்க்குறப்போ நீங்கள் வந்து அதோட வேல்யூஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக டிசைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போது எண்ணெயும் சூடாயிருச்சு, என்ன பண்ணலாம்? இப்போ எண்ணெய் நமக்கு நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ இந்த மாவு எடுத்து நம்ம ஊற்றலாம். நம்ம ஃபுல்லாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை, ஒரு அந்த குழிக்கு 3/4 அளவு வந்தால் போதும். ஏன்னா அது பொங்கி வரும்போது நம்ம திருப்பிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு முழுகிற அளவுக்கு தான் நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கணும். ஆமாங்க. ஸோ அந்த ஸ்மெல் ஆனால் சூப்பராக இருக்குல்ல, இந்த தேங்காய் எண்ணெய் கூட வந்து நம்ம இந்த வெள்ளம்லாம் போட்டுறது வந்து அந்த ஃப்ளேவராக பார்க்குறப்போ ஸ்மெல் சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வாழைப்பழம் எல்லாமே சேர்க்கும் போது உங்களுக்கு வந்துட்டு அந்த அது நேச்சுரலாகவே ஸ்பாஞ்சியாக இருக்கும் நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அஸ் வெல் அஸ் ரொம்ப ஹெல்த்தியானது, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பர். ஸோ நீங்கள் பேசிக்காகவே சென்னை தானா? அஃப்கோர்ஸ் சென்னை தானே. ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க? இல்லை, அவரும் சென்னை தானான்னு கேட்டேன். ஆ, சென்னை. ஸோ எப்படி கல்யாணம்? இட்ஸ் பக்கா அரேஞ்சு மேரேஜ். பக்கா அரேஞ்ச் மேரேஜ் தானா? ஸோ ஃபஸ்ட் டைம்லாம் பார்க்குறப்ப அந்த ஃபீல்லாம் எப்படி இருந்தது? எல்லாருக்கும் இருக்க மாதிரி தான் இருந்தது. அது எல்லாருக்கும் ஒரு மாதிரிலாம் இருந்திருக்கும், உங்களுக்கு எப்படி இருந்தது? ஸோ லைக் மை பெட்டர் ஹாஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். இல்லை, எந்த எந்த டைமில் ஓகேடா?
பாட்டு இருக்கா இல்லங்க இப்படி ராவா சாப்பிடுற ஃபீலோட ஏதோ நேத்து இன்னைக்கு நல்லா இருக்கும் இல்லைங்களா அதனால நான் கேட்டேன் மேபி வச்சு நீங்க நாளைக்கு கூட சாப்பிடலாம் திரும்பி நாளைக்கு நான் இந்த உண்ணி எப்பவுமே நாங்கள் சாப்பிட்றோம் ஓகே நீங்க ரெண்டு பசங்க இருக்காங்க யார் இதுல ரொம்ப வால் அஃப்கோர்ஸ் பையன்தான் அப்படியா பொண்ணு ரொம்ப சமத்து தானா அவங்க கொஞ்சம் டிமிட் சைல்ட் தான் அப்படி எது சொன்னாலும் அப்படி கேட்டுறேன் ஓகே இந்த ஃபேஷன் டெக்னாலஜி பார்த்தீங்களா இந்த சினாரியோஸில் எப்படி இருக்குது ஃபேஷன் பிகாஸ் இப்போ பார்க்கக்கூடியதுவங்க பார்த்தீங்கன்னா 80s, 90s, 70s நம்ம என்ன பார்த்தோமோ ஸோ அதெல்லாம் தான் நம்ம இப்போ எடுத்துகிட்டு வரோம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை கொஞ்சம் அப்படியே ரெப்ளிகா பண்ணுற மாதிரி நம்ம ஃபேஷன் பண்ணுறோம் ஸோ ஃபேஷன்ன்றது கிரியேஷன்ஸா இல்லைன்னா ரீக்ரியேஷன்ஸா அஃப்கோர்ஸ் இட்ஸ் எ ரீக்ரியேஷன் ஆல்சோ பட் அந்த ரீக்ரியேஷனை வந்து பக்கா ரீக்ரியேஷனாக தெரியாமல் நம்ம நம்மளோட ஸ்டைலை எப்படி யூனிக்காக ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ஃபேஷனுங்கிறது ரீச் ஆகும் அப்படிங்கிறது என்னோட பொதுவான கருத்து ஓகே ஸோ இருக்கிறத வந்து அப்படியே வந்து எடுத்துக்காம ஸோ அதில் நம்மளோட டச்சும் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் ஓகே ஸோ இப்போ நல்லா ப்ரௌன் ஆயிருச்சுல அது ஸோ இது வந்து உப்பி வராது இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக மாதிரி தான் ஃப்ளாட்டாக இருக்கும் ஆனால் உள்ளே வந்து நமக்கு சாஃப்டாக இருக்கும் சாஃப்டாகவே சாஃப்டாக இருக்கும் ஆனால் பட் ரொம்ப மெயினான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு நம்மளுக்கு வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும் அப்படின்றது ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் தான் சரி ஓகே அவருக்கு வந்து உன்னை பார்த்த பின்புனா அந்த பாட்டு ஞாபகம் இருந்துச்சு உங்களுக்கு என்ன பாட்டு ஞாபகம் இருந்துச்சு தெரியல அவரை தான் கேட்கணும் ஓகே அவர் அப்புறமா கேட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன பாட்டு அவருக்கு இந்த டைமில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா என்ன பாட்டு அவருக்கு டெடிக்கேட் பண்ண தோணிருக்கோம் இந்த இப்போ இருக்கிற உங்களுக்கு அந்த டைம் ஞாபகம் இருந்து இல்லை இல்லை அவருக்கு என்ன பார்த்த ஒரு பாட்டு வரும் எப்போல்லாம் சண்டை போடுறோம் அப்போல்லாம் ஒவ்வொரு ஃபீலிங்ஸ்க்கும் ஒவ்வொரு பாட்டு டெடிகேட் பண்றாரு நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் மயங்குறேன் காலம் உள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் நெடுங்காலோ நான் புரிஞ்ச தவத்தாலே நீ கிடைச்ச பசும் பொண்ண பித்தலன்ன தவறாக நான் நினைச்ச நீரில் வந்த ஆண்டவனே சே வேற லெவல்ல இருக்கு மேம் இந்த வாய்ஸ் ஆனா இப்ப கேட்டாருன்னா அவர் அப்படியே 20 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி திரும்பி அந்த ஃபர்ஸ்ட் டேக்கு போகலான்னு சொல்லிட்டு சொல்லுவார் போல அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் குட் லவ்வான ஒரு சாங் தான் இது எனிவே தேங்க்ஸ் நீங்கள் அவருக்காக பாடினதில் வி ஃபீல் ரியலி வெரி கிரேட்ஃபுல் ஸோ நம்மளுடைய உன்னி அப்பம் இந்த நவராத்திரி ஸ்பெஷலில் செமையாக ரெடி ஆயிடுச்சு இவங்களை எனக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க பட் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி இது எப்படி சமைக்கணுன்றதுக்கான ஒரு சின்ன ரீகேப் உங்கள் எல்லாருக்காகவும் ஏதோ பச்சரிசி ஒரு அழாக்கு அதை நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும் வெல்லம் வந்து ஒரு 1/2 cup 3/4 cup எள்ளு ஒரு 2 spoon எடுத்துக்கோங்க ஏலக்காய் ஒரு 4 வாழைப்பழம் மஞ்சள் வாழைப்பழம் 1 தேங்காய் வந்து கொப்பரை கொஞ்சம் பொடியாக நறுக்கினது வந்து ஒரு 2 tablespoons எடுத்துக்கோங்க பச்சரிசியை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க மிக்சியில் போட்டுட்டு வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி அதில் சேர்த்துட்டு கூடவே ஏலக்காய் போட்டு வாழைப்பழத்தை பொடியாக நறுக்கி போட்டு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதோட நமக்கு எள்ளு கொஞ்சம்
கொப்பரை தேங்காய் கொஞ்சம் சேர்த்து கலக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேட்டர் ரெடி ஆகிடும். இந்த மாவெல்லாம் சேர்த்து உங்களுக்கு பணியார கல்லில் தேங்காய் எண்ணெய் போட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்தீங்கன்னா சுவையான உண்ணியப்பம் தயாராகிடும். இன்றைக்கி இந்த நவராத்திரி ஸ்பெஷலில் உங்கள் எல்லாருக்காகவும் உண்ணியப்பம் தான் பார்த்தோம். ஒரு குவிக்கான ஒரு ஸ்வீட் தான். அதோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு நாளைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கெடாமலே இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், ஸோ ஒரு பெட்டரான ஒரு ஸ்வீட் நீங்கள் எப்போவுமே கேரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ திஸ் கோனா பி ஒன் ஆஃப் எ பெஸ்ட் ஸ்நாக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ரொம்ப ஹெல்த்தியான விஷயம், அதுவும் தாண்டி ரொம்ப ஒரு ஹைஜீன் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கா பர்ஃபெக்டாக இருக்கும். என்ன கொரியர் சர்வீஸாக இது? ஸோ ஒரு சர்ப்ரைஸாக உங்களுக்காக பண்ணியாரு. வாவ், இந்த டெக்கரேஷன் தாங்க ஆனால் இதோட சர்ப்ரைஸு. கூட நின்றுட்டு இந்த அரிசியெல்லாம் எடுத்து கொடுத்த எனக்கே வந்து சர்ப்ரைஸுக்கு அது. பட் ஆனால் செமையாக டெக்கர்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் மேம் இது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சாஃப்ட்னஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். ஸோ நம்ம எண்ணெயில் ஊற்றுனதுக்கப்புறமா அது மொத்தமாக அப்படியே ஃப்ளாட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நினச்சிருப்பீங்க இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் சாப்பிட்றப்போ உங்களுக்கு அந்த ஒரு சாஃப்ட்னஸ் வந்து செம்மையாக இருக்குது. அதை தாண்டி நம்ம தேங்காய் எண்ணெயில் செஞ்சுருக்கிறதுனால உங்களுக்காக ஒரு ரிச் ஃப்ளேவர் வந்து சூப்பராகவே இருக்குது. ஸோ மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நவராத்திரி கொண்டாடக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தால் ஒரே நாள் வந்து பார்த்திங்கன்னா சுண்டலாகவே கொடுக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்குறப்போ கொஞ்சம் இன்னோவேட்டிவாகவும் இருக்கும், வீட்டுக்கு வந்தவங்க இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ என்ன சொல்ல போகிறீங்க? இந்த 9 நாட்களும் நம்ம வந்து நமக்குள்ளே இருக்கிற சக்தியை உணர்ந்து நம்ம இந்த வழிபாடை செஞ்சு நம்மளோட ஆரோக்கியத்துக்காகவும் நம்மளோட குடும்ப நலனுக்காகவும் இந்த வழிபாடை நீங்கள் செய்யணுங்கிறத கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எஸ் சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் வீட்டுக்கு வரவங்கள நல்லா க்ரீட் பண்ணுங்கள். தமிழர்களோட பண்பாடு வீட்டுக்கு வந்தவங்கள நல்லா உபசரிக்கிறோம் அப்படின்றதான். ஸோ நல்ல உணவோடு உபசரிங்க. மீண்டும் நாளைக்கும் ஒரு சூப்பரான ஒரு நவராத்திரி டிஷ்ஷோட உங்களை சந்திக்கும் வரை, அண்டில் தென் பபாய் ஃப்ரம் பிரவீன் பிண்டு ஃப்ரம் எங்கேயும் சமையல் அலாங் வித் ஈஸ்வரி சேங் தடா. பபாய்.